Hello friends, welcome to Jeeva's Kitchen. இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான பன்னீர் பிரியாணி எப்படி பண்றதுன்னு காட்ட போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பன்னீர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணா தான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். சோ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 1/2 கிலோ பன்னீர் எடுத்திருக்கேன். சோ அதை வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் குக்கர்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ இது எண்ணெய் சூடாகட்டும், அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் அரைச்சிடலான்றதை பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்க, நான் மிக்சி ஜாரில் வந்து ஸோ கொஞ்சம் ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு அரை பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி தழை, புதினா போடல நான் இன்னைக்கு. ஸோ கொத்தமல்லியோட அந்த காம்பு அதெல்லாம் மட்டும் போட்டுக்கிறேன். அது கூடவே பூண்டு போட்டு 10 பல் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 10 பல் வந்து பூண்டு போட்டுக்கலாம். ஒரு பட்டை இங்கே பாருங்க, ஒரு இந்த வந்து இலை, இந்த பிரியாணி இலை ஒரு துண்டு, பட்டை ஒரு துண்டு, இவ்வளோதான் போட போகிறேன். ஒரு 2 துண்டு கிராம்பு போட்டுக்கிறேன். இந்த கிராம்பு போட்டு அரைச்சிட்டோம்னா நமக்கு வாசனை மட்டும் வரும், நம்ம கடிக்கும் போது வாயில் போகாது. ஸோ அதனால தான் இருக்கும். கொஞ்சோண்டு சோம்பு, இவ்வளோதான். இதை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஆயில் சூடாகிடுச்சு, நான் தாளிக்கிறது என்னென்னு காமிச்சிடுறேன். அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறதுக்குள்ள ஸோ இப்போது ஆயில் சூடாகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் மசாலா செய்து எல்லாமே ஒன்று ஒன்று கிராம்பை தவிர மீது எல்லாமே போட்டிருக்கேன். சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு இது நல்லா வதங்கட்டும். ஸோ நம்ம போட்டது எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். உங்கள்கிட்ட காமிச்சதெல்லாம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ இதுதான் வாசனையாக இருக்கும். நான் எப்பயும் தட்டி போடுவேன், இன்றைக்கி உங்களுக்கு அரைச்சும் காமிக்கிறேன். ஸோ நம்ம அந்த கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் தட்டினா அந்த இதுலேயே இருக்கும். ரொம்ப ஈஸி, குயிக்காக பண்ணிடலாம். அது கூடவே ஒரு நீளமாக கட் பண்ணிக்கோங்க ஆனியனை. ஒரு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு பச்சை மிளகாய் துண்டு கடை வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இங்கே பாருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய ஒரே ஒரு தக்காளி தான், தக்காளி ரொம்ப போடக்கூடாது பிரியாணிக்கு. ஸோ ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கும் போதே நான் என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிடுறேன். 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி கலருக்காக. நம்ம பிரியாணிக்கு எந்த கலரும் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால நான் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் நார்மல் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இது எல்லாம் வதங்கும் போதே இது கூடவே நீங்கள் என்ன பண்ணணும்னா, சும்மா ஒரு வதக்கு வதக்கிட்டு இட்டி தயிர் இருக்கும் இருந்தால். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு கரண்டி, ஒரு குழிக்கரண்டி நீங்கள் கெட்டி தயிர் விட்டுக்கோங்க. இதுதான் ஃப்ளேவர். நமக்கு மசாலா நிறைய எடுத்து கொடுக்கும். தயிர் போட்டோன்னே எப்படி ஆகும் பாருங்கள். மசாலா உங்களுக்கு கலரும் நல்லா எடுத்து கொடுக்கும், மசாலா கிரேவியும் நமக்கு நிறைய கிடைக்கும். அந்த இதுக்கானது நம்ம நிறைய வந்து வெங்காய தக்காளி போட வேண்டாம். ஸோ இந்த தயிர் போட்டிங்கனாவே நமக்கு நம்ம கிரேவி நிறைய வரும். ஸோ மசாலா எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், தயிர் போட்டோம் பிளெண்ட் ஆகி. அவ்வளோதான்,
ரொம்ப சிம்பிள், ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இந்த பிரியாணி. நீங்கள் மார்னிங் வந்து குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பன்னீர் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நான் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பன்னீரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பன்னீர் சாஃப்டாக இருக்கும். ஸோ பன்னீர் போட்டு ரொம்ப கலர வேண்டாம். ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன் நான், அதுக்கான குவான்டிட்டி. ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே ரொம்ப குயிக்கு, ஒரு 2 விசில் விட்டால் போதும் குக்கரில். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பன்னீர்னாலே எல்லாரோட ஃபேவரட்டாக. ஸோ அடியில் பிடிச்சிருந்ததுன்னா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அது எல்லாமே மசாலா. ஸோ அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் எவ்வளோ அளந்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் ரைஸ்னால் நம்ம நார்மல் ரைஸாக இருந்தால் 1.5 விடுவோம், 2 டம்ளர் இல்லை 3 டம்ளர் விடுவோம். இதுக்கு வந்து 1.5 டம்ளர் போதும். ஒரு டம்ளர் ரைஸ்னால் 1.5 டம்ளர் வந்து தண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு டம்ளராக இருந்தால் கூட போதும், நல்லா ஊறிடுச்சுன்னா. அவ்வளோதான், நம்ம மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டோன்னா சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ குக்கர் மூடிடலாம். குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் எதுக்குன்னா, நல்லெண்ணெய் கடைசியாக மூடுறதுக்கு முன்னாடி விட்டிங்கன்னா சாதம் உடையாது. ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸு. எந்த வெரைட்டி ரைஸ் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி குக்கரில் வச்சிங்கன்னா சாதம் உடையாமல் இருக்கணும்னா கொஞ்சமாக மூடுறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருங்க. அது விட்டிங்கன்னா சாதம் வந்து குழையாது, உடையாது. ஸோ நான் மூடிட்டு விசில் போட்டுக்கிறேன். ஒரு 2 விசில் வந்தோடனே நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ 2 விசில் வந்தோடனே உங்களுக்கு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டீம் போயிடுச்சு குக்கரில். ஃபுல்லாக ஸ்டீம் போகணுன்னு எப்பவுமே இடுங்க, இல்லைன்னா அந்த தண்ணியாக இருக்கும் நமக்கு. சாதத்தை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்கள், சரிதா. இதை கலரத்துக்கு முன்னாடி மேலே வந்து கொத்தமல்லி போட்டுட்டு. ஸோ ரொம்ப சிம்பிள், குயிக்காக பண்ணிடலாம், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கலர்றதுக்கு முன்னாடி மேலே கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க. நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கலரி விடலாம். சாதம் உடையாமல் மெதுவாக கலரி விடலாம். உடையாத சாதம் நம்மளோட பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களோட ஃபேவரட் மட்டும் இல்லை, பன்னீர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும், ரொம்ப சூடாக இருக்கு, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்மளோட பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெங்காய தயிர் பச்சடியோடு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். காலையில் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டணுன்னா இது ரொம்ப வந்து சீக்கிரமாக பண்ணி கொடுத்துடலாம், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.